பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நனி சிறந்தனவே மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் பள்ளியில் பணிபுரியும் என்னை போன்றோர்களுக்கும் கண்ணெதிரே இல்லை என்றாலும் எங்களின் கருத்தெல்லாம் நிறைந்திருக்கும் அன்பே உருவான மாணவ கண்மணிகளுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உலகம் இயல்பாகவே சுழன்று கொண்டிருக்கிறது என்பது அறிவியல் உண்மை ஆனால் நமது வாழ்க்கை நிகழ்வுகளும் லட்சிய கனவுகளும் இயல்பாகவே நிகழும் நிறைவேறும் என்று நினைத்தால் அது தவறு முயற்சி உடையவர்களின் கனவே மெய்ப்படும் என்பது வரலாற்று உண்மை நமது நாடு மிக பெரிய நாடு வீரத்தின் விளை நிலம் இருந்தாலும் எண்ணற்ற சாவி கூட்டம் சோம்பேறித்தனம் நீண்ட தூக்கம் பொறாமை தொன்றுதொட்டு பகைப்பெருமை பேசுவது அண்ணன் தம்பி படையெடுப்பு சிற்று வெறி ஒற்றுமையின்மை இவைகளின் காரணமாக நாம் வீழ்ச்சியடைந்தோம் பந்தாரை ஆளவிட்டோம் அடிமைப்பட்டோம் ஆங்கிலேயர்களுக்கு அடங்கி போன ஒரு பனையொலை போனார்கள் நம்மவர்கள் இனிமென்றால் ஏ என்றால் வனவாசனம் அப்புறம்தான் விழித்தெழுந்தார்கள் இப்படியே குனிந்திருந்தால் குட்டி கொண்டேதான் இருப்பார்கள் பொருந்தது போதும் பொங்கி எழு என்று தலையமிருந்தார்கள் வெள்ளை சழக்கர்களின் துப்பாக்கி சாயின் வரை ஓய மாட்டோம் ஒளித்திடுவோம் இல்லை என்றால் ஒளித்திடுவோம் என்று வீரம் உலக்கமிட்டார்கள் மிக நீண்ட கடுமையான பல போராட்டங்களுக்கு பின் அகிம்சை தாயின் குழந்தை பிரசவமானது பிறகு அது குடியரசாய் வளர்ச்சியடைந்தது அந்த விடுதலை போர்க்களத்திலே மெழுகு தங்களை அணித்துக் கொண்டவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் ஏராளம் அவர்களின் வியர்வையும் உதிரமும் வாழ்வும் தான் விடுதலை பயிருக்கு உயிர் நீரானது சிலருடைய முகங்கள் வரலாற்று கல்வெட்டின் முகவரிகளாயின பலரின் பெயர்கள் கால வெள்ளத்தில் கரைந்து போயின அந்த உன்னத தலைவர்களுக்கு நாம் காட்டும் நன்றி என்ன என்று இந்த நன்னாளில் நாம் சற்றே சிந்திக்க வேண்டும் உலக வரலாறு என்பது உள்ளபடியே சில தனி மனிதர்களின் வரலாறு ஆனால் அவர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை மனிதர்களாக இன்றைய இளைய தலைமுறையை மாற்றுவது அழியா செல்வம் கல்வியை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் ஆசிரியர்களாகிய நம்முடைய கடமை இனிமேல் பிறக்க போகும் ஒவ்வொரு குழந்தையின் தொப்புல் கொடியை அறுத்த கையோடு தேசிய கொடியுடன் முடிச்சு போடுவோம் பற்றினை தாய்ப்பாலாய் அருந்த செய்வோம் ஏனெனில் நாடு என்பது ஏதோ மண்ணும் மலையும் அல்ல நமது உடம்பின் தசையும் எலும்புமே என்பதை சொல்லி சொல்லி வளர்ப்போம் வாய்ப்பளித்த நெஞ்சர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்